மக்கள் அனைவரும் மகுடம் சூட போகும் மன்னனை கண்டு களிக்கும் அன்று நாவும் தவறாமல் அங்கே செல்ல வேண்டும் அம்மா. எப்படி அப்பா காணிக்கை இல்லாமலா? நீ கற்ற நாட்டிய கலையை அவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை அம்மா. இது என் பெற்றோர்கள் எனக்கு அளித்த ரட்சி. இனி நிரந்தரமாக உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் உற்ற துணையாக இருக்கட்டும். கேட்டாய் அம்மா, நம்ம சிவனும் சரி என்று சொல்லுகிறான். நம் மகளுக்கு செல்ல வேண்டும், இளவரசருக்கு நெல்லாசு கூற வேண்டும். நண்பர்களே, எம் அழைப்பு கிணங்கி இளவரசர் பிறந்த தின விழாவிலே கலந்து கொண்டு காணிக்கைகளை செலுத்தி உருவக்கியை தெரிவித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசி. எனது மாணவன் சந்திர பானுவுக்கு இன்னும் 1000 வருடங்கள் பிறந்த விழா நடக்க வேண்டும். கடமை தவறாமல் நீங்களும் காணிக்கை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உருவக்தி குறையாமல் நீங்கள் வாழ வேண்டும். இளங்கோ, உங்கள் வம்சம் வளர வேண்டும், நீ மகுடம் சூட்டி மன்னனாக வேண்டும். ஆனால் இந்த மகேந்திர சக்தியின் மாணவனாகவே இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க. மகனே சந்திரபானு, நீ சகல சம்பத்தையும் அடைந்து மக்கள் மனம் போல் நடந்து மகராஜனா வாழ வேண்டும். இதுதான் உன் தாயின் ஆசை. குருதேவா, யாம் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாகலாம் என்று எண்ணினோம், தாம் இடம் கொடுக்கவில்லை. அதிக பிரசங்கி. அது சரி, சிறிய பிரசங்கத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு ஒரு அதிக பிரசங்கி அவசியம் தானே? முழுமுட்டாள். தங்கள் வசையே என்னை வாழ்த்தும் பொன்முடி. தங்கள் கையில் வலி உள்ளவரை இந்த காலைக்கு ஆசீர்வதியுங்கள் குருதேவா. அனுமதி பத்திரத்தை காட்டுங்கள். அனுமதி பத்திரமா? இல்லை என்றால் வந்த வழியே பாருங்கள். ஓஹோ, இதுதான் இங்கு மரியாதையா? மன்னர் பிறந்த தின விழா, மக்களுக்கு பண்டிகை இல்லையா? குடிமக்கள் அனைவரும் குற்றவனுக்கு ஒன்றுதானே? சிலருக்கு அழைப்பு, பலருக்கு அவமதி. ஏன் இந்த பாரபட்சம்? இது யார் போட்ட சட்டம்? ராஜகுரு மகேந்திர சக்தி அவர்களின் திட்டம். மகா மட்டம். என்ன? இல்லே, மகுடம் சூட போகும் மன்னர் மக்களின் காவலனா, இல்லே மகேந்திர சக்தியின் ஏவலனா? நிறுத்து, மரியாதையாக வெளியேறுங்கள்.
அது இளவரசரை பார்த்த பிறகுதான். பார்க்கவே முடியாது. மன்னவா வண்ண கலையோடு மகிழவா வருமோ இது போல் ஒரு நாள் வருமோ இது போல் ஒரு நாள் இந்த நாள் இன்பம் தரு நாள் நீ பிறந்த நாள் எங்கள் திருநாள் வாழ்க நீடூழி மன்னவா வண்ண கலையோடு மகிழவா தலையோடு மகிழவா தன
பிறந்த நாள் விழா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சிறந்த விழா. குருதேவா, யார் இந்த தங்க பதுமை? எனக்கும் புதுமை. புரிந்து கொள்ளுங்கள், தக்க கௌரவத்துடன் வரவழைங்க. நம் சபையிலே இவர்களுக்கு நல்ல சன்மானம் தர வேண்டும். யாம் அதை கவனிப்போம். நீ சபைக்கு செல் இளங்கோ, அங்கே காணிக்கை செலுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம்? என் சாம்ராஜ்யத்தையே அர்ப்பணிக்கவா? இல்லை, என்னையே அர்ப்பணிக்கவா? அந்த பொறுப்பு எம்மை சேர்ந்தது. இளங்கோ, நீ போகலாம். வீரசிம்மா, இந்த பெரியோர்கள் இத்தனை வெளியேற்று ஏன்? நாங்கள் செய்த தவறு என்ன? அழைப்பில்லாமல் அரண்மனையிலே வந்தது குற்றம். கலைஞர்களின் பெருமை அறியாமல் நீ அழைப்பற்பாவிட்டாலும் காவலனுக்கு நெல்லாசி கூற நாங்களே இங்கு வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு அவமானமாக இருக்கிறதா? சொல்லுங்கள் சுவாமிகளே, தங்களுக்கு இசைஞானம் எல்லனவும் கிடையாதா? தெருவிலே கூத்தாடும் தெம்மாங்கு பாட்டுக்காரி, நீ இசை ராணியா? யாச்சகை, உனக்கு அரச சபையிலே சன்மானம். நாம இறக்கும். நாங்கள் யாச்சகர்கள் அல்ல, வீர க்ஷத்ரிய பரம்பரை. வீரசிம்மா, இந்த பரம்பரை உடனே வெளியேற்று. உத்தரவு. அதிகார வெறியால் எங்களை இந்த அரண்மனையை விட்டுத்தான் வெளியேற்ற முடியும். ஆனால் சந்தமூர்த்தியான என் தந்தை முனிந்தார், உங்களை இந்த உலகத்தை விட்டே வெளியேற்ற முடியும். மூடுவாயே, உனக்கு ஒரு உலகம்தான் தெரியும். யாம் நினைத்தால் 7-14 லோகங்களிலும் நீ இருக்கவே முடியாது. சுவாமிகளே, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அது உம்மால் முடியாது. இளவரசன் பிறந்த நாள் உமக்கு 2 நாள் ஆகக்கூடாது என்றே உம்மை மன்னிக்கிறேன். நினைவிருக்கட்டும். இசைராணிதான் நாம் எதிர்பார்த்த பருவம், வயதுக்கேற்ற கர்வம், எல்லா வகைகளிலும் சிறந்த உருவம். இது சுவாமிகளுக்கே அர்ப்பணம். நானே அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் என்னை நெருங்கிக் கொண்டே வருகிறதா அரகரா? அதற்காக உருமாற வேண்டுமா குரு சுவாமி? பதவி கைப்பற்ற வேண்டும் என்றால் பல அவதாரங்கள் எடுத்துத்தானே தீர வேண்டும். அது அற்ப பிரிவுகளுக்கே தவிர தங்களுக்கு எதுக்கு குருசுவாமி? மன்னரையே கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கும் மகேந்திர சக்தி, மண்ணையும் புண்ணாக்கும் மந்திர சக்தி. இந்த சக்திகள் எல்லாம் நிலையற்றதன். நாம் விரும்புவது சர்வலோகாதிபத்தியம், சாஸ்வத வைபவம். அதற்காகத்தான் இந்த பரம ரகசியமான இடத்தில் பராசக்தியை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக பூஜித்து வருகிறேன். என் யோக சாதனை பலித்தால்
அம்மனுடைய அருள் கிடைத்தால் அகில உலகத்தையும் தனிக்குடையின் கீழ் ஆளும் சக்தி அடைவேன். அந்த சக்தி சித்தி அடைவது எப்பொழுது குருசுவாமி? நெருங்கிக் கொண்டே வருகிறதடா. என் சாதனை சித்திக்கு சகலகலா வல்லியான ஒரு கன்னி பெண் தேவையடா. சிவசிவா குருசுவாமி, என்ன யோக சாதனையா மோக சாதனையா? முட்டாள், மோட்ச சாதனையடா. அன்னைக்கு அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட கன்னிப்பெண் இன்று என் கண்ணில் அகப்பட்டு விட்டாள். ஆனால் இளவரசனும் அந்த பெண் மீது கண் வைத்திருக்கிறான். அவனுக்கு முன்னால் அந்த பெண்ணை நாம் அடைந்து தீர வேண்டும். அதற்காகத்தான் மாறுவேடத்துடன் புறப்படுகிறேன். ஆண்டவனே, நகராஜா, உனக்கு பாத பூஜை செய்து வந்தது என்று பலனாயது. அரிய கலைகளுக்கு தீராத அவமானமா தலைவி? அடியார்களை கண்டால் அரசர்களுக்கு அவ்வளவு உதாசீனமா? அப்பா, இளவரசர் மிகவும் நல்லவர். என் ஆடலை கண்டு ஆனந்தப்படவில்லையா? கௌரவிக்கும்படி கட்டளையிடவில்லையா? அந்த ராஜகுரு அவம்பாவை இந்த அவமானத்திற்கு காரணம் அவனேதான். இல்லை, இளவரசனேதான். சேவகர்கள் செய்யும் தவறுகளுக்கு காவலனே பொறுப்பு. அவனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். அந்த சூழ்ச்சியான ஆட்சியை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். அப்பா, வஞ்சிக நஞ்சரவம் வசிப்பதால் மனோரஞ்சித வனத்தையே மட்டமாக்கி விடுவதா? நடந்ததை மறந்து விடுங்கள் அப்பா. மறந்து விடுவது அது என்னால் முடியாதம்மா. இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம்? என் சாம்ராஜ்யத்தை அர்ப்பணிக்கவா? இல்லை, என்னையே அர்ப்பணிக்கவா? அவமானம் எனக்கும் என் கலைகளுக்கும் ஒரு அற்புதம். இந்த தீராத அவமானம். வீரசிம்மா, இந்த பரம்பரை உடனே வெளியேற்று தெருவிலே கூத்தாடும் தெம்மாங்கு பாட்டுக்காரி. நீ இசைராணியா? யாச்சகை, உனக்கு அரச தலையிலே சன்மானம். கலைகளுக்கு அவமானம், உலகத்திற்கே பிரளயம். கலையே ஜெகம் புகழ் ஜீவ கலையே, கலைஞனில் வாழ்வியே நின்ற நிலையே. கலைஞனும் உலகில் காவல நன்றோ கலையே. அரசன் உள்ளிடமில்லையே, அந்த அவையில் உனக்கிடமில்லையே. வேதை கலைஞனில் வேதனை பாராய், பிரளயமே கொண்டு வாராய், பிரளயமே கொண்டு வாராய். கலையே கலையே மகனே, என்ன இது? கானத்தால் பிரளயத்தையும் உண்டாக்கிவிட்டாயே. இயற்கையின் மீது ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? எனக்கு நேர்ந்த அவமானத்தான். கலைஞர்களுக்கு ஏதப்பா அவமானம்? யாரால் நேர்ந்தது மகனே சொல். அகம்பாவத்தின் குரு ராஜகுரு என்னிடமுள்ள கலைகளையே ஏளனம் செய்துவிட்டான். ஒரு மகனே, ஒரு மகனே, கலைஞர்களை கௌரவிக்கும் கலா ரசிகர்களும் சிலர் இருக்கிறார்கள். எங்க? உன் கண் முன்னே. இந்த அக்ஷதை போட்ட இடமெல்லாம் பொன்மயமாகும்.
அவ்வளவு மகிமை நிறைந்ததா? எடுத்து கொண்டு போய் பரீட்சை செய்து பார். இந்த உலகமே இனி உனக்கு அடிமை. பெற்றுக்கொள். நான் சுத்த க்ஷத்ரியன், தானம் வாங்க மாட்டேன். நில் மகனே நில், இது தானம் அல்ல. உன் கலைகளை பார்த்து நான் கொடுக்கும் வெகுமானம் இரண்டும் ஒன்றுதான். கைமாறு இல்லாமல் நான் எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டேன். பாவம், வாழ தெரியாதவன். சரி, உன் இஷ்டம் போல் ஆகட்டும். நீ உன் இருப்பிடம் சென்றதும் முதல் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு. அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு. பெற்றுக்கொள். கஞ்சனானேன் சுவாமி, நான் கொடுத்து வைத்தவன். இல்லை இல்லை, நான் தான் கொடுத்து வைத்தவன். போய் சீக்கிரம் போ மகனே, போ. உலகத்தையே ஆட்டி வைக்கும் உன்னதமான சக்தியை அடைந்து ஜெயம் அருள் ஜெகதீஷா. தங்கம், தங்க வீண. அம்மா, இதை பார், இதை பாரம்மா. தங்கவேணி. அப்பா, இளவரசர் காணிக்கையாக அனுப்பி வைத்தாரா? அவனா நமக்கு காணிக்கை எடுப்பவன்? மூன்று உலகங்களையும் நொடிப்பொழுதல் அடையும் சக்தி இதற்குள் அடங்கியிருக்கிறதம்மா, இதற்குள் அடங்கியிருக்கிறது. இதை யாரப்பா கொடுத்தது? ஒரு மகானுபாவன். மகானுபாவன், அப்படி இருந்தால் அமைதியாக ஆசிரமத்தில் காலத்தை கழிப்பவருக்கு எதற்காக இந்த ஆசையை உண்டாக்கிவிட்டார்? அப்பா, தந்தையையும் பிள்ளையையும் கூட பிரிக்க செய்வது தங்கம் என்பது தங்களுக்கு தெரியாததா? மோசம் போனேன், தெரியாமல் மோசம் போனேன். அப்பா, என்ன நடந்தது? அப்பா, என்ன நடந்தது? மந்திராட்சதையை கொடுத்து மகிமையை சொன்னதும் என் மதி மாறிவிட்டது. கைமாறி என்ன செய்வது சுவாமி என்று வேண்ட. நீ ஆசிரமத்திற்கு சென்றதும் முதன் முதலாக உன்னை தொடும் ஜீவனை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்துவிடு. அதை நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த நயவஞ்சகனை நம்பி ஏமாறுந்து விட்டு வாக்குறுதியும் கொடுத்து விட்டேன். கடந்ததை பற்றி கலங்க வேண்டாம். கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக சொன்னாரே தவிர என் கழுத்தை வாங்குவதாக சொல்லவில்லையே. இப்படி நடக்கும் என்றும் நானே உங்களை முதல் முதலாக தொடுவேன் என்றும் அவர் கனவு கண்டாரா? அப்பா வாருங்கள், உங்கள் வார்த்தையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பேச்சுக்கு பேச்சு தீர்ந்தது. அது எப்படி தீரும்? காலம் மாறும், வார்த்தைகள் அப்படியே நிலைக்கும். கொடுத்த வரத்தை கெடுத்து விட்டாயடா துர்பாக்கியனே. அது ஒரு தலை விதியாது. நீ எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு எங்கே? இதோ நான் தான். இவர் குமார் சொர்ணமஞ்சி. மகளே, என் தந்தை ஆசிரமத்திற்கு வந்தது முதல் முதலாக அவரை தொட்டது இந்த ஜீவன்தான். எல்லாம் அவனுடைய அருள். ஆண்டவன் அருள் எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்கள். முடியாது, என் புத்திரியை உனக்கு தத்தம் செய்ய மாட்டேன். மாயக்காரன், உன் மந்திர தந்திரங்கள் என்னிடம் பலிக்காது. மரியாதையாக போய்விடும். அர்ப்பனே, கைமாறு செய்யாமல் எதையும் வாங்க மாட்டேன். கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றுவேன் என்று அரிச்சந்திரன் பரம்பரையில் அவதரித்தவன் போல் பேசினாயே. நீ ஒரு சத்திரியனா? அசத்தியமே உருவான உன் மகளையா ஆண்டவன் ஏற்றுக்கொள்வார்? ஓ, போய் பேசியே பிழைத்துக் கொள். போமி, கோபிக்காதீர்கள். என் தந்தையை அசத்தவான் என்று சொல்லாதீர்கள். அவர் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுகிறேன். இதை என் இதய பூர்வமாக தெரிவிக்கிறேன். இதை வரவேற்கிறேன். மகளே, அம்மையாரை அழைத்துக் கொண்டு போய் அலங்காரம் செய்து சன்னிதானத்துக்கு கொண்டு வாருங்கள். தேசத்தை கலைக்கலாமே குருசுவாமி. உடனே கூடாது, நம்மை அவள் யார் என்று தெரிந்து கொள்ளும். பெரியவர் இளவரசரே, வருங்கால குடியரசரே. நானேதான். அது சரி, அன்னைக்கு பிறந்த நாள் விழாவில் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து
இளவரசரே, இளவரசரே, கேட்கிறேன். எது கலங்க சத்தம் தானே? நான் சொல்றது பொய்யா மையா? பொய்யா மையா? எது பொய், எது மெய்? பொய்யான உடலுக்கு மெய் என்று பெயர் வைத்து மனிதன் கட்டாத மனக்கோட்டை எல்லாம் கட்டுகிறான். ஆனால் யாம் புகழுவோம்? கிட்டியது மெய், கிட்டாதது பொய். அதற்காகத்தான் தாங்கள் அப்படி செய்தீர்களோ? என்ன செய்தோ? சபையிலே நான் சன்மானிக்க நினைத்த கலைஞர்களை அவமானப்படுத்தினீர்கள். என் வார்த்தைக்கு தாங்கள் கொடுத்த மதிப்பு இதுதானா? தாங்கள் மன்னர் குலத்திற்கே குருவாக இருந்தாலும், நான் உங்கள் மாணவனாக இருந்தாலும், வருங்கால மன்னன் என்பதை மறந்து விட்டீர்களா? யாம் எதிர்பார்த்த வார்த்தை வந்துவிட்டது. இத்தனை காலம் மக்களுடைய க்ஷேமத்தையும் மன்னனுடைய லாபத்தையும் முன்னிட்டு இந்த அரசியல் போரத்தை எம் தலைமையில் வைத்து சுமந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது உனக்கு வயது வந்து விட்டது, பகுத்தறிவும் வளர ஆரம்பித்து விட்டது. உடனே மகுடத்தை சூட்டிக்கொள், பிறகு உன் இஷ்டம். யாராருக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்துக் கொண்டே இரு. யாம் அமைதியான முறையில் எம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ மோட்சத்திற்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தால் யாம் செய்து கொள்ளுகிறோம். உடனே மகுடத்தை சூட்டிக்கொள். அது என் எண்ணம் ஈடேறிய பிறகு விளக்கமாக சொல்ல வேண்டும். நான் தேச சஞ்சாரம் செய்து வரலாம் என்றிருக்கிறேன். காரணம், சில நாட்களாவது இந்த அரசியல் தந்திரங்களை மறந்து என் குடிமக்களுடன் கலந்து அவர்களின் சுகதுக்கங்களை அறிந்து வந்தால்தான் என் மனம் அமைதி அடையும். அறிந்தோ உன் அந்தரங்க எண்ணத்தை, ஆனந்தமாக சென்று வா. அது சரி அண்ணே, உங்கள் சிலேடை பாஷையிலே தேசம் என்றால் அந்த தேவி, சஞ்சாரம் என்றால் அவர்களை தேடுவது, மக்களுடன் கலப்பது என்றால் அந்த மங்கையை சந்திப்பது, சுகதுக்கங்களை உணர்வது என்றால் குருதேவர் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பது, இதுதானே உங்கள் தேச சஞ்சாரத்தின் நோக்கம்? அது சரி. அப்ப சரி, நான் பிரயாணத்துக்கு வழியா போகலாம் செய்யறேன். நாங்கள் சென்று வருகிறோம். நல்லாசி பெறுங்கள் தாயே. க்ஷேமமாக சென்று பாருங்கள். நீங்களா? இளவராசன். வணக்கம் இசையரசே. தங்கள் கண்ணில் பட்ட பாவத்தால் தான் எங்களுக்கு இந்த கதிர் இருந்தது. சுவாமி, அந்த அவமானத்திற்கு காரணம் நான் அல்ல, ஆனால் குற்றம் என்னை சார்ந்ததுதான். அதனால் தான் மகா கலைஞரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தோம். அது மட்டுமல்ல, அந்த நாட்டிய ராணியை நாடாளம் ராணியாக்க முடிவு செய்து தங்கள் அனுமதி பெற வந்தது. இல்லை, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. என் மகன், என் ஸ்வர்ணா என்னால் ஒரு மந்திரவாதியின் கையில் சிக்கிவிட்டாள். அந்த செண்டாளர் என் கண் முன்னாலேயே என் மகளுடன் மறைந்து விட்டான். மந்திரவாதியா? என்ன ஆட்சியிலா? சுவாமி, அவருக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். உங்கள் மகளுடன் திரும்பி வருகிறேன். கவலை என்று சென்று வாருங்கள். இளவரசே, ஆத்திரத்தில் நான் சொன்னதெல்லாம் மறந்து விடுங்கள். உங்கள் தர்மமே உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். வெற்றியோடு திரும்பி வா. எங்கே உன் சிறுநகை? என் இதயம் உன்னை இழுக்கின்றது. உன் அழகுக்கு முன்னால் என் மனம் அனலில் பட்டம் எழுது போல் உருகிறது. அற்பனே, இதுவா உன் சுய உருவம்? ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அழைத்து வந்து அடாத வார்த்தைகளா பேசுகிறேன்? நான் வஞ்சகனும் இல்லை. சொன்ன வார்த்தைகள் ஒன்று மிஞ்சிடவும் இல்லை. கண் கண்ட தெய்வம் நான் தான். இந்த பாவியின் அக்கிரமத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாயா? தஞ்சம் அடைந்து என் மேல் தயப்புரிய மாட்டாயா? நான் உன்னை தஞ்சம் என்று அடைந்தேன், தயப்புரிய மாட்டாயா என் மேல் சித்திரக்கலையே? இல்லை அன்பே என்று கூப்பிட்டு சென்று அருகில் வா. இது என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது. Ah!
காணவில்லையே குருசாமி. காணாமல் எங்கு போயிருக்க முடியும்? போகவில்லை, ஆனால் போன மாதிரிதான். மடையர்களை போய் தேடி கண்டுபிடியுங்கள். அம்பாள், இது என்ன விபரீதம்? காமாந்தகாரனி, மாசில்லாத பூஜா புஷ்பத்தை மாசுபடுத்த பார்க்கிறாய். உன் யோக சாதனை எல்லாம் விழலு கிடைத்த நீராகிவிட்டது. இதுவரை உன்னிடம் உள்ள சக்திகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டது. காலமெல்லாம் உன்னை பூஜித்து அதற்கு நீ எனக்கு கொடுக்கும் வரப்பிரசாதம் இதுதானா? ஏதோ சபலம் அவரை விட்டு இனி திரிந்து விடுவேன். இனி உன்னுடைய அருளுக்கு என்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். நிறுத்து கலையுக்தி, கேட்டாயா கலையுக்தி? எவ்வளவு இனிமையான சங்கீதம்! யார் பாடுறதுன்னு தெரியலையே. வா, போய் பார்க்கலாம். ஆஹா, என்ன இனிமையான அமரகானம்! யார் அந்த இசைவாணி? எங்கே அந்த எழில் ராணி? அது சரி, இசைக்கு எழுலுக்கு என்ன பொருத்தம்? ஏறுகுமாறா தானே இருக்கும். ஆனா ஒரு குயில் கொஞ்சோ குறவஞ்சியோ பாடுகிறாவா? இல்லை காளையத்தி, குயிலின் குரலில் இவ்வளவு இனிமையும் குறவஞ்சியின் பாட்டில் இவ்வளவு கவர்ச்சியும் இருக்க முடியாது. வா, தேடி கண்டுபிடிப்போம். இளவரசே, இளவரசே, சீக்கிரம் ஓடியாங்க இங்க வந்து பாருங்க. என்ன காளையத்தி? குயில் குஞ்சு இல்ல, குறவஞ்சி இல்ல, இந்த மரம் தான் பாருங்க. சங்கீத விஷயம், திவ்யமான காலம். உனக்காகவே காத்து கொண்டிருந்தனா உன்னை விட்டு போவதா? ஐயோ, என்ன செய்ய போற? உனக்கு அருமையாக பழக தெரிந்தா அழகாக வாழலாம். எச்சனையோ தட்சணையோ பட்சணியோ உன்னோட எனக்கு என்ன ஈடு? உனக்கு ஒரு கூடு, நீ பேசாம கூடு.
விட்டு உன்னை, உன்னை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. வேண்டாம். எங்கே? இங்கே புன்னகையோடு வந்த புனிதமான பார்வையை தந்து அமுத மொழிகளை சிந்து என்ன இது? அமுத மொழி ஆகாது. அது அந்த காலை நடக்காது. அழகின் அரசி அருகில் இருக்க இளவரசர் எதற்கு? நீ வருந்தி வருந்தி அழைத்தாலும் அவர் வரமாட்டார். எதுக்கு வரமாட்டார்? அந்த மடுவில் உள்ள மச்சக்கண்ணியின் கையில் மாட்டிக்கொண்டார். இளவரசர், உங்களுக்கு அங்க ஆபத்து, எனக்கு இங்க ஆபத்து. நான் இங்க இருக்க மாட்டேன், அங்கே வந்துடுறேன். அந்த மச்சக்கண்ணி காமினிக்கு மகிமை நிறைந்த சக்திகள் உண்டு. ஒரு சாபத்தால் அவளுக்கு பகலெல்லாம் சுய உருவம், இரவெல்லாம் மச்ச உருவம். எந்த உருவத்தில் இருந்தாலும் கண்ணு கட்டிய தூரம் எல்லாம் அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன. அவள் இருக்கும் இடத்திற்கு உன்னால் போகவும் முடியாது, போனால் எதையும் சாதிக்கவும் முடியாது. முடியும். பா, இங்கே பார். நீ அடி எடுத்து வைக்காமல் இருக்க நான் வைத்த பொடி. நிலாவோடு உலாவ வருவே, மனதை மாற்றிக்கொண்டா மகிழ்ந்திருக்கலாம். என்ன மனுஷனா இப்படி மறுபடி? Thank you.
அன்பு நிறைந்த சரசம். இது அநியாயம். யார் அமுத ஊட்டில் பிறந்த குமுதமலர் நான். அழகின் சிகரம், அன்பின் இதயம், ஆசையின் உதயம், அத்தனையும் அமைந்த சித்திர பதுமை நான். நிறுத்து, நீ யார் என்பதை தெரிவி. எட்சக்கண்ணி, காமினி என் பெயர். மன்னவா, இன்பக் கலைகள் நிறைந்தது இந்த உலகம், அன்பில் கனிந்தவள் இந்த கண்ணியர் திலகம். போதுமுன் வர்ணனை. தண்ணீரில் பிறந்தவள் மண்ணிலே பிறந்தவள் நான். பொருத்தமில்லை, உன் இனத்து மச்சத்தோடு உறவாடுப்போம். இல்லை, எனக்கு தகுந்தவன் நீதான். நான் கண்ட கனவுகள் எல்லாம் உன்னை போன்ற வீரனுக்காகத்தான். அதற்காகவே அந்த சங்கீத விருட்சத்தை உண்டாக்கினேன். இன்று உன்னை அடைந்தேன். உனக்கு தகுந்தவள் நானேதான். இல்லை, வீண் மனக்கோட்டைகள் கட்டாது. ஏன்? எனக்கு தகுந்தவள் என் உலகத்திலேயே இருக்கிறாள். கிட்ட நெருங்காமல், நான் கெஞ்சியும் கேளாமல், என் இடத்திற்கும் இணங்காமல் ஏன் இந்த பிடிவார் கடைக்கண்ணால் பார்க்க கூடாதா? காமினி வா என்று அழைக்க கூடாதா? அது கனவில் கூட நடக்காது. நடந்தே ஆக வேண்டும். உன் மனதை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். முடியாது. முடியாதா? நல்லது நல்லது நல்லது. நீ எப்படியாவது அந்த மலர்க்குடியை நெறிப்படுத்திக்கொள். இளவரசர் விடுதலை பெறும் மார்க்கத்தை தெரிந்து கொள். என் உயிரை கொடுத்தாவது அந்த உத்தமரை காப்பாற்றுகிறேன். கவலைப்படாதே கலையுக்தி. கலையுக்தி சந்திரோதய மாதிரி ஜாக்கிரதே. எப்படி இருக்கிறது உடம்பு? நல்லா இருக்கு. நல்லா இருந்து போய் நல்லா இருந்து ஏண்டா வெளியில வந்தோம். வசமாயிரும் போல் இருக்கு. அதுதான் நான் விரும்புவது. சரி, நான் கூட அதான் விரும்புறேன். என் மன்னரை பார்க்க ஒன்னு மாட்டேன். உன் மன்னரை உன்னால் பார்க்க முடியாது. முடியாது முடியாது. வேண்டாம்மா, அவர் வெளியில வர்றதுக்கு வழி இருந்தா சொல்லு. அடியே முடிக்கிறேன். கேட்கிறேன். இந்த மடுவிலே ஒரு யோஜனை தூரம் அடியிலே வெளிச்சம்படாத எல்லை நடுவிலே வீற்றிருக்கின்றார் ஜலகண்டேஸ்வர சுவாமி. அந்த ஆண்டவன் அருள் புரிந்தால்தான் உன் நண்பர் விடுதலை பெறலாம். புரிந்ததா? புரிந்ததா? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. ஜலகண்டேஸ்வரா, ஜலகண்டேஸ்வரா.
பயம் நீ வேதனையை அறிந்தோ அபயம் தந்தோ ஜெகதீஸ்வரா தன்யமறிந்தேன் மன்னவரின் இன்னல் தீர மன்றாடுகிறேன் பிரபு என் சுவாமியை காப்பாற்ற கருணை புரியுங்கள் என் கருணை என்றும் நிறைந்திருக்கும் உன் கரங்களில் வரும் மாணிக்கங்களைப் பார் அந்த மாணிக்கங்களின் மகிமையால் நீ கோரியவரிடம் சேர்வாய் உடனே இருவரும் பூலோகத்திற்கு செல்லுங்கள் கல்யாணி அந்த காமினியின் மாயாஜாலங்களெல்லாம் நீலமலை எல்லை வரையில் தான் அவைகளை கடந்து மேகமலையைச் சேர்ந்தால் அவள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவள் கண்ணில் படாமல் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள் அவள் ஒரு சமயம் உங்களை பின்தொடர்ந்தால் ஒவ்வொரு மாணிக்கத்தையும் வீசிவிடும் அவள் வரும் வழியை தடுத்துவிடும் அதற்குள் நீங்கள் மேகமலைக்கு சென்று விடுங்கள் அப்பா இது என்ன வைராக்கியம் எத்தனை நாள் இந்த ஏகாந்த வாழ்க்கை இந்த எல்லையையும் உன் தொல்லையையும் விட்டு வெளியேறும் முறை சந்திரா அந்த ரம்பை எங்கிருக்கிறாள் அன்பு எங்கிருக்கிறதோ அங்கிருக்கிறாள் அப்பொழுது இங்கிருக்கிறாளா இருக்கலாம் வீணாசி இந்த காமனிக்கு தெரியாமல் உன் காதலி என்ன கடவுள் கூட இங்கு வர முடியாது நீ வெளியேறவும் முடியாது காமினி உன் ஆசை வீணாசை அந்த காமினி உன்னையும் கொண்டு வந்து விட்டாளா இல்லை நானாகவே வந்தேன் சுவர்ணா இது ஒரு மாயா உலகம் உடனே இங்கிருந்து போய்விடு உன் தந்தை உனக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார் போ சீக்கிரம் போய்விடு தங்களை விட்டு தனியாகவா
வாருங்கள் போகலாம். இந்த காமினியின் கண்களை எப்படி மறைப்பது? இதோ இந்த மாணிக்கத்தின் மகிமையா. திரும்பி பார்க்காமல் சென்றால் அவளால் ஒரு ஆபத்து நேராது. அங்கே காலையிட்டு தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். புறப்படுங்கள், சீக்கிரம் வாருங்கள். Thank you.
என்னை தடுக்க உன்னால் முடியாது. காமினி, உன் மாயாஜாலங்களிலே என் பிரபுவை சிக்கிவிட மாட்டேன். நரப்பிரவியே, என்னை வழிமறைத்த உன் கரங்களையே வெட்டி வீழ்த்துகிறேன் பார். கையாலாகாதவளே, என் கைகளை வெட்டினாலும் எங்கள் தெய்வீக காதலை வெட்டி வீழ்த்த முடியாது. உன்னால் எங்களை பிரிக்க முடியாது. உன்னையும் உன் காதலையும் சின்னாபின்னமாக்கி விடுகிறேன். உன் அழகை அழித்து விடுகிறேன். உன் உடலையும் சிரசையும் உருக்குறைய வைக்கிறேன். இந்த உருவத்தை காதலிப்பாரா? இந்த சிரசை பார்த்து ரசிப்பாரா? உன் அவலட்சணத்தை பார்த்தாலே அவருக்கு அருவறுப்பு ஏற்படும். சொர்ணா, 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 சொர்ணா. பிரபு, பிரபு, சொர்ணா, சொர்ணா, சொர்ணா. என் பாவத்திற்கு நீ பலியாகி விட்டாயா? என் துர்பாகியம் உன்னை நிர்பாகியவதி ஆக்கிவிட்டதா? ஐயோ, என்னால் உனக்கு இந்த நிலையா சொர்ணா? இது என்ன அதிர்ஷ்டம்! என் பிரபுவை காப்பாற்ற நான் செய்த பாக்கியம். காதலுக்கு நாமே உவமை, வருங்கால காவிய கலைகளுக்கு நாமே சான்று என்று கட்டாத மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டினோம். ஆனால் இப்படி காணல் நீராகும் என்று நினைக்கவே இல்லை சொர்ணா. கவலைப்படாதீர்கள், அந்த பாக்கியங்களை அனுபவிக்க இந்த பாக்கியவதி கொடுத்து வைக்கவில்லை. என்னை மறந்து விடுங்கள் சொர்ணா. உடலை விட்டு உயிர் பிரிந்து இந்த உலகத்தையே நான் மறக்கும் போது உன்னையும் நான் மறக்கலாம். சொல்லாதீர்கள், அந்த அவசொல்லை சொல்லாதீர்கள். நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். நான் வாழ வேண்டும் என்றால் நீ பழைய நிலையை அடைய வேண்டும். அந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை சொர்ணா, இல்லை, உன் கதியே எனக்கு ஆகட்டும். என் சுவாமியை காப்பாற்று. ஆம், அவரால் தான் முடியும் சொர்ணா. என்னை காப்பாற்றிய கடவுளால் தான் உன்னையும் காப்பாற்ற முடியும். அவரையே தஞ்சமடைந்து உன் உடல் ஒன்றுபட வந்தாடு. ஆம் சொர்ணா, வருகிறேன் சொர்ணா, வருகிறேன் கண்ணு. ஜலகண்டேஸ்வரா, மனதோடு கலவாத மகாராஜனே, மறுபடியும் நம் கதை ஆரம்பம். இல்லை, முடிவு. காமினி, நீ யக்ஷகன்னி அல்ல, அசுர கன்னி. இல்லை, அருமை கன்னி. காதலின் வெற்றியே இந்த கன்னியின் லட்சியம். காத்திருந்தவள் காதலனை நேற்று வந்தவள் கொண்டு போவதா? போகத்தான் விடுவேனா? போகட்டும், அந்த மலர் உதிர்ந்து விட்டது, இந்த மலர் மலர்ந்து விட்டது. இனி என்றும் உன் வாழ்வில் மனம் வீசிக்கொண்டே இருக்கும். எங்கே உன் கடைக்கண் பார்வையா, கனிந்த புன்னகையா, காதலி என்று அழைக்க கூடாதா? காமினி, உனக்கு இதயம் இல்லையா, ஈவிரக்கம் இல்லையா,
எனக்கு உதவி செய்த உத்தமியை உயிராக நேசித்த பத்னியை சித்திரவதை செய்து விட்டாய். நேர்மையற்றவள், அப்பேற்பட்ட கட்டிக்கரும்பை மறந்து எட்டிக்காய விரும்புவதா? வேண்டாம், வெட்டி போட்ட முண்டத்தையே கட்டி கொண்டு உறவாடு. காமினி, என் உயிரை கொடுத்து அவளை காப்பாற்றுவேன். நில், அவளை காப்பாற்ற அந்த ஆண்டவனாலும் முடியாது. ஜலகண்டேஸ்வரா, இனிமேல் நீதான் எனக்கு துணை. அந்த பரமனின் துணையை விட இந்த பாவையின் துணைதான் உனக்கு அவசியம். சந்திரா, உன் சொர்ணாவுக்கு சுய உருவை கொடுத்தா? காமினி, என் வாழ்நாள் முழுவதும் உன்னை தெய்வமாக பூஜிப்பேன். அவ்வளவுதானா? அது மட்டுமல்ல, அவளுக்காக நான் எதையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். என் குலதெய்வத்தின் மீது ஆணை. என் சொர்ணாவை நீ காப்பாற்றுவாயா? இந்த அசுர கன்னிக்கு கூட இதயம் இருக்கிறது. இது ஜீவ சஞ்சீவி, அவள் தலையில் தெளித்தால் உருவம் ஒன்று சேர்ந்து விடும். உண்மையாகவா? முக்காலும் உண்மை. இந்த உதவிக்கு பதில் நீ எதை கேட்டாலும் சரி. அப்படி என்றால் வரும் சித்ரா பௌர்ணமி அன்று நீ இங்கு வர வேண்டும். வந்து இங்கேயே இருக்க வேண்டும். அது என்னால் முடியாது. அப்பொழுது இது உனக்கு கிடைக்காது. அவள் அங்கு அப்படியே மண்ணோடு மண்ணாக மடிய வேண்டியதுதான். என் நிலை என்னானாலும் சரி, சுவர்நாதன் நிலை அடைய வேண்டும். காமினி, கொடு, கொடுத்து விடு. வார்த்தையை மறக்க மாட்டாயே? தவணையை தவற மாட்டாயே? இல்லை. இது சந்திரா, இங்கு நடந்த கதை யார் காதிலும் படக்கூடாது. நான் கேட்டவரம் யாருக்குமே தெரியக்கூடாது, உன் சொர்ணாவுக்கு கூட. சந்திரா, உன் எல்லைக்குள் நான் வர முடியாது என்று எண்ணி என்னை ஏமாற்ற பார்க்காதே. துளி ஜலம் இருந்தாலும் அங்கேயும் துள்ளி குதிப்பாள் இந்த காமனி. நினைவிருக்க, வரும் சித்ரா பௌர்ணமி. அதிர்ஷ்டம் வந்துவிட்டு அல்லல் நீங்கிவிட்டு இது ராணி நீதான், என் காதல் தெய்வம் நீயேதான். சொன்னா நீயேதான். தங்கள் இதயம் எனக்கு தெரியும். உங்கள் மீது எவ்வளவோ ஆசை வைத்திருக்கும் உங்கள் அன்னை. கைகள் இல்லாத என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள். சொன்னா, என் தாய் அவ்வளவு விவேகமற்றவள், மாசுபடைந்திருந்தாலும் இந்த மாணிக்கத்தின் மதிப்பை உணராதவள். இந்த புண்ணியவதி உன்னை கண்ணியமுடன் வரவேற்பார். இந்த பாக்கியவதிக்கு அவ்வளவு அதிர்ஷ்டமா? அவ்வளவு ஆனந்தமா? நீ பலியாகி விட்டாயா?
சிவா, மகள் எங்க, எங்க இருக்கு, என்ன ஆனா? இது அவன் வேலைதான், அந்த மந்திரவாதியின் வேலைதான். அட துரோகி, கபட நாடகவாணி என் சொர்ணாவை உன் கட்டிக்கு எரியாக்கிவிட்டாயோ? சொன்னவன் சரி, இனி இந்த துறவியல் வந்து நான் காண முடியாதா? காணவே முடியாதா? சுவர்ணமஞ்சரி, ஆண்டவனே, வெட்டுண்ட கைகள் மீண்டும் உன்னை சேமிக்கவே உயிர் கொடுத்து விட்டாயா? பிரபு, இந்த கணவன் கண்மூடும் வரையில் இந்த கைகளாவது உன்னை பூஜித்துக் கொண்டு என் கண் முன்னாலேயே இருக்க. இந்த பிறவிக்கு இந்த ஒரு வரம் கொடுப்போம், இந்த ஒரு வரமாவது கொடுப்போம். அம்மா, உங்கள் மகனை காப்பாற்றுவதற்காக தன் இரு கரங்களையும் இழந்து விட்டாலம்மா இந்த உத்தம சுவர்ணமஞ்சரி. அப்படியா? எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாயம்மா? மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமான புனிதவதி நீதான் மகாராணி. சுவர்ணா, உன் கரங்களை என்னால் கொண்டு வர முடியாவிட்டாலும் அந்த குறையில்லாம உனக்கு தங்கக்கரங்களை போட்டுகிறேன். மகாராணி, அவசரமாக என்னை வரவழைத்த குருதேவா, மகனுக்கு ஏற்ற மணமகள், என் அருமை மருமகள். மகிழ்ச்சி, ஆனால் அங்க ஏனம் உள்ளவள். அதனால் என் தங்கக்கரங்களை போட்டுகிறேன். மற்ற மகிழ்ச்சி, காதலர்கள் கனவு பலித்தது, கைகூடாத அதிர்ஷ்டம் உன் கைகூடியது. அந்த பாக்கியம் என்றும் நிலைக்க தங்களை போன்ற அறிஞர்களின் ஆசை அவசியம் குருதேவா. கூறுங்கள் குருதேவா, எங்கள் வம்சம் விளங்க வற்றாத செல்வமாக வளர வேண்டும் என்று வாழ்த்துங்கள் குருதேவா. ஆகட்டும் ஆகட்டும், ஆனால் மகாராணி, உடனே முகூர்த்த நாளை குறிப்பிடுவோமா? உடனடியாக செய்யுங்கள். வர்ணா, மகாராணி, என் தந்தைக்கு அவசியம் தெரிவிக்கிறோம். குருதேவா, இந்த சுபசெய்தியை தெரிவித்து சமந்தி அவர்களை சகல மரியாதையுடன் அழைத்து வாருங்கள். அவசியம் அவசியம். வாம்மா. என்னை சதிகாரி, அவளை நான் விட்டு விடுவதா? ஆசைகளை வீசினாள், அரசனை கை போட்டுக் கொண்டாள், இன்றோ நாளையோ நாடாளும் ராணியாக போகிறாள். நல்ல செய்தி. நடக்கட்டும் 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 நடக்கட்டும், மணமாலை சூடட்டும், மகாராணி ஆகட்டும். அவளை ஆகாய கோட்டையிலே ஆனந்தமாக வாழ வைத்து விட்டு பிறகு கிடுகிடு பாதாளத்திலே தள்ளி விடுகிறேன். அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும். சுத்தி இங்கு சுத்தி, கடைசியில இந்த மனுஷன் இங்க கொண்டு வந்திருக்கிறியே, என்ன உலகம் இது? மண் உலகம். எப்ப மண் உலகம்? அகரிகா அகரிகாகா அம்மா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? என் தங்கை இருக்கும் இடத்தில். ஆமா, இங்க அந்த பூவிலே. நான் ஒண்ணும் சிரிக்கல. நீ கொடி, உன் தங்கைக்கு பூ, உங்க அப்பா அம்மா செடி கொடிங்களா? இன்னும் உன் தங்கச்சி ஏன் வெளியில வர மாட்டேங்குது? அது அந்த வண்டுக்கு பயந்து. வண்டுக்கு பயப்படுற? சி, இப்படி நசிக்க எப்படி அறியாம? மரியாதையா போ. சரி, நீ போக மாட்டேன், நான் நசிக்கப்படுவேன், தீய வச்சு போச்சிக்கப்படுவேன், உன்னை அப்படியே கசக்கப்படுவேன், கசக்கி. போயிடுச்சு.
சுதந்திர நாள் அல்லவா சிறை இல்லாத உல்லாச இவர்தான் உனக்கு விடுதல் அளித்த வீரன். மிக்க நன்றி வீரனே. இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உத்தரவு கொடுங்கள், எங்கள் உலகத்திற்கு செல்லுகிறோம். அது சரி. வா சகோதரி, நான் வர முடியாது புஷ்பா. காரணம், இனி இவர்தான் என் உலகம். மலர்கொடி, நாம் கந்தர்வ கன்னிகைகள் மானிடர்களை காதலிப்பதா? காதலித்தவர்கள் எல்லாம் கௌரவமாகத்தானே இருந்தார்கள். அது சரி. ஆமாம் சகோதரி. அப்படியென்றால் உனக்குள்ள தெய்வீக சக்திகள் சித்தி அடையாது. அவசியமில்லை. அதை விட சிறந்த சக்திகள் நிறைந்தது எங்கள் தெய்வீக காதல். அது சரி. நல்லது, அப்படியே ஆகட்டும். வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன அது? நான் கொடுக்கும் பரிசு. ஆபத்து சமயங்களில் இவைகள் உங்களுக்கு அரிய சஞ்சீவியாக உதவும். சுகமாக வாழுங்கள். இவ்வளவு கணம் கணக்குது கூடி இதுக்குள்ள என்ன இருக்குது? வா சொல்றேன். அது சரி கொடி. இது என்ன, உங்க அக்கா நாம கொடுத்த கல்யாண பரிசா? இருட்டு இருட்டு இருட்டு, இதுக்குள்ள என்ன இருக்கு? பொண்ணா பொண்ணா? மண்ணு. அப்ப சரி, இது வாடா. என்ன அவசர பிராணியா? திறந்து பாரு. போடுற புள்ள நீங்களா? யார நீங்க? மகாராணி உட்காருங்க. என்ன செய்தி? மணமகள் தந்தை பல க்ஷேத்திரங்களை சந்திக்க யாத்திரைக்கு சென்றிருக்கிறாராம். தீர்த்த யாத்திரை முடியாமல் திரும்பி வரவும் முடியாது. அதுவரையில் நாம் திருமணத்தையும் நிறுத்த முடியாது. இதற்கு நாம் என்ன செய்வது? கன்னிகாதானம் செய்ய வேண்டியவர் இல்லாமலா கல்யாணம்? உண்மைதான். இந்த சுபதனத்தை விட்டால் இந்த ஆற்றிலே சுபதனமே கிடையாது. சரி, சின்னஞ்சிறிசிகளை தன்னந்தனியாக வைத்திருப்பது முறை அல்ல. இந்த முகூர்த்தத்தையே முடிவு செய்யுங்கள். சுபம். செல்வம் பொங்கும் புதுமண நாளிலே, செல்வம் பொங்கும் புதுமண நாளிலே.
கைகள் இல்லை என்று அன்னை தங்கத்தினாலே கைகள் செய்தாள். அழகில் அழகை இணைத்து வைத்தாள், இவள் அங்கங்கள் எல்லாம் தங்கம் கொண்டாள். மன்னவரோ இரு கண்கள் தந்தாள், அன்னை அதுபோல் கைகள் தந்தாள். அவர் அன்னை அதுபோல் கைகள் தந்தாள். பொன்னுடன் பூவும் ஒன்று சேரும், பொன்னுடன் பூவும் ஒன்று சேரும். புது நாள் திருநாள் பொன்னாளிதே, மங்கள மேடை மாலை செல்வம். பொங்கும் புது மடநாளிதே செல்வம், பொங்கும் புது மடநாளிதே செல்வம், பொங்கும் புது மடநாளிதே. மோகன ராணி, அழகில் சிறந்தவளே, அன்பு நிறைந்தவளே, உன் செம்பவள வாய் திறந்து சிறு நகை எழிலுடன் ஒரு மொழி பேச மாட்டாயா? தங்கள் இன்ப மொழிகளை கேட்டு என்னையே மறந்தேன் சுவாமி. அப்பா, உன்னைத்தானே மறந்தாய், நல்ல வேளை என்னை மறக்கவில்லையே. அது என்னால் முடியாதே. அது எனக்கு தோன்றவில்லையே. எத்தனை விதமாக வர்ணித்தால் என் தேவியிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லையே. ஒருவேளை என் மீது கோபமோ என்று நினைத்தேன். நானமா? மகாராணியார் மஞ்சத்தில் அமர வேண்டும். ஓஹோ, இதோ தேவியின் கடைக்கண் பார்வையில் ஒதுங்கி நிற்கும் கருவழியை போன்ற இளம் திராட்சை. மன்னன் உத்தரவு உண்ண வேண்டும் என்று. உத்தரவே உண்பது எங்களுக்கு பழக்கம் இல்லையே. ஆஹா, மன்னருக்கு தோல்வி. கணவன் மன்றாடி கேட்கிறான். சுவாமி, இதே போல் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் இல்லாத பாவியானி. கையில்லாதவள் நான், தங்கள் சேவையை ஏற்றுக்கொள்வதா? மகாராணி, தாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த காவலன் தன் கடமையை செய்தே தீருவான். சாப்பிட சொன்ன சுவர், இந்த அன்பில் கனிந்த இன்பமே நம் வாழ்வில் ஆனந்தம்.
இருக்கும் சிங்கார பூ மஞ்சம் தேட தென்றல் அனுதாக தாலாட்டு பாட சிரிக்கும் சிங்கார பூ மஞ்சம் தேட தென்றல் அனுதாக தாலாட்டு பாட
பாரில் பெற முடியாத அமுதம் பாவையிதழ்தனில் பார்க்க முடியும். பாரில் பெற முடியாத அமுதம் பாவையிதழ்தனில் பார்க்க முடியும். கிடைத்து விட்டது, என் எண்ணம் ஈடேறுவதற்கு வழி கிடைத்து விட்டது. அரகரா, நூறு புஷ்பங்கள் தேவையடா. நூறு என்ன குருசாமி, அதான் ஆயிரக்கணக்கில் தட்டில் அடைஞ்சு கிடக்குதே. அடிமுட்டாள், நான் இந்த புஷ்பத்தையா சொன்னேன், கல்யாணமாவாத கன்னி மலர்கள் ஒரு நூறு தேவையடா. இது எங்களால் முடியுமா குருசுவாமி? உங்களால் முடியாது என்றால் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? நான் இருக்க பயமே. இதை முகர்ந்தால் சுயநிலை இழந்து விடுவார்கள். இதை கொண்டு போய் காரியத்தை முடித்து வாருங்கள். ஆசிரமத்தில் வளர்ந்தவன் ஒன்றும் அறியாதவள் என்று நினைக்கிறேன். ஆனால் உன் கண்ணால் என்னை கண்ணி வைத்துவிட்டாய். ஆடி பாடிக்கொண்டிருந்த அவளே முதல் பார்வையிலேயே தன் வசமாக்கிக் கொண்டு வீரனின் லட்சம் அதுதானே? தெய்வீக வரம் அல்லவா நம் காதல். வெண்ணில வளர்ந்து பௌர்ணமி ஆனது போல் நம் காதலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். தங்கள் முகம் முழுமதியாக இருக்கும் போது நான் என்றும் பௌர்ணமிதான். சந்திரனை பிரியாத பௌர்ணமி. சந்திரா, என்னை ஏமாற்ற பார்க்காதே. நினைவிருக்கட்டும், வரும் சித்ரா பௌர்ணமி. என்ன சுவாமி? ஒன்றுமில்லை சொன்னா. உன் காலத்தை மிஞ்சிவிட்டது உன் கவிதை. உன் துடுக்கு மொழிகளுக்கு அடுக்கு மல்லிகையை பரிசளிப்பேன். உன் மான்மொழிகளுக்கு மந்தார மாலையை சூட்டுவேன். இதோ இதோ வந்துவிட்டேன். தெரிவிலே கூத்தாடியவளுக்கு தேரிலே ஊர்வலம். சிங்கத்தை ஏமாற்றி சிறுநாய் வாழ முடியாது. மறுபடியும் என் கையில் சிக்கிவிட்டாய். இனி உனக்கு சித்திரவதை செய்யாமல் விடவே மாட்டேன். என் சொர்ணாவை தவிர வேறு பெண்களை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். பார்த்து பழகிக்கொள். அது இந்த பிறவியில் இல்லை. உன்னை நான் பிரிவது எந்த பிறவியிலும் இல்லை. காமே, சதிபதிகளை பிரித்து வைப்பது பாவம். காதலிப்பவளை கைவிடுவது அதைவிட மகா பாவம். காமினி, என்னை காணாமல் சுவர்ணா கதறிக் கொண்டிருப்பார். என்னை அனுப்பிவிடு. அது இந்த பிறவியில் நடக்காது. என் மனது கண் துடிக்கிறது. அவர் என்ன ஆனாரோ, எங்க இருக்காரோ? எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு பயமா இருக்கிறது. அத்தை அழாதே, அதிர்ச்சி. ஆனந்தமான அரண்மனையில் அவசர குரலா? குருதேவ, என் தெய்வம். பரிபூரண சுகம், பயம் ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் குருதேவா, என் மகன் எங்கிருக்கிறான்? மக்கள் நலனை முன்னிட்ட ஒரு மகா ரகசியமான விஷயம். அதனால் தான் மாதாவிடம் மனைவியிடம் சொல்லாமல் மற்றவர் கண்ணிலும் படாமல் இருந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டார். ஜபதபங்களை முடித்து விட்டு வந்து சொல்லலாம் என்றிருந்தேன். அதற்குள் மகராணி அவர்களும் யுவராணி அவர்களும் ஆரை நூறாக்கி அரசை வேறாக்கி விட்டீர்களே. உண்மைதானா? இது உண்மைதானா குருதேவா? அவர் எங்கே போனார்? எப்பொழுது வருவார்? பெண்ணே, கலங்காதே. குருதேவா, குருதேவா, குடிமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் எல்லாம் இருந்தார் போல மாயமாய் மறைகிறார்களாம். மகாராஜாவிடம் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். சுவாமிகள் வருவார்கள் என்று போய் சொல். மகாராணி,
அதன் விஷயம் உங்களுக்கு புரிந்ததா? மன்னர் சென்றது இதற்காகத்தான். இதன் முடிவு தெரிந்த பிறகுதான் இங்கு வருவார். அதனால் அபாயம் ஒன்றும் நேராதே. அவன் வீராதி வீரன், சூராதி சூரன் இல்லையா? நான் வருகிறேன் மகாராணி. விளக்கமாக சொல்லுங்க. என்னத்த சொல்றதுங்க, கன்னி பெண்ணுகள்லாம் காணாம போகுதுங்க, ஒரே மாயமா இருக்குது, ஊரெல்லாம் அல்லாலமா இருக்குதுங்க. இது மனுஷன் செய்யற வேலை இல்லைங்க. ஜெகதம்பிகை, ஜெகதம்பிகை, யாம் அதை கவனிப்போம். அடுத்து வரும் அமாவாசை அன்று அர்த்தராத்திரியில் உங்கள் ஆபத்தை தடுப்போம். காணாமற் போன கன்னி பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம். இந்த மகேந்திர சக்திக்கு எதிர் சக்தி இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை என்று அன்று தெரிந்து கொள்வீர்கள். கவலை என்று சென்று வாருங்கள். ஜெகதம்பிகை இருக்கிறாள். எழுந்திருக்கண்ணி. ஸ்வர்ணா, கவலை கூடாது, கண்ணீர் விடவும் கூடாது. கடவுள் கண் திறந்து விட்டார். இன்றோ நாளையோ அரண்மனையிலே அந்த புறத்திலே பத்தரை மாத்து தங்கம் போன்ற சித்திர பதுமையான என் செல்லப்பேரன் தங்கத் தொட்டிலே தவழ்ந்தாடு. அதை கண்டு நீ மகிழ்ந்தாடும் ஆனந்தத்தை இன்று முதல் உன் மதிவதனத்தில் நான் காண வேண்டும். அவர் இன்னும் வரவில்லையே அத்தை. வருவா, கூடிய சீக்கிரம் வருவா. அவன் வரும் சமயத்தில் நீ இப்படி இருந்தால் வருத்தப்படுவான். கவலை இல்லாம கலகலப்பாக இரு. ஒரு முறை சிறு மல்லிகா, இளவரசிக்கு குழந்தை பிறந்து விட்டதா? ஆண் குழந்தை, ஆண் குழந்தை. மகாராஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தா? மாதிரி சுதந்திர தேவியாருக்கு பேரம் இருந்தா? மாலையின் கூஞ்சலிலே மகன் மழலையின் புன்னகையாலே
விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முட்டமீன்றது போலொரு ஆனந்தம். விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முத்தமீன்றது போலொரு ஆனந்தம். அந்த ஆனந்தமே அதுவும் என் சொந்தமே என்றும் பிரியாத பேரின்ப பந்தமே. அந்த ஆனந்தமே அதுவும் என் சொந்தமே என்றும் பிரியாத பேரின்ப பந்தமே. அன்பினாலே அமுத போலே அன்பினாலே அமுத போலே மகனை அடைந்தே நான் மகிழ்வேனே உன்னாலே. மகனை அடைந்தே நான் மகிழ்வேனே உன்னாலே காதலாலே. என் செல்வக்குமார் விட்டாலும் அவன் துருக்குத்தனத்தை அடக்கி கொண்டு வர இவரால் தான் முடியும். இந்த நடராஜ சின்னம் எங்கள் வாழையடி வாழையாக விளங்கி வரும் ரட்சை. என் தந்தை எனக்கு தந்த நிதி, இதை என் செல்வத்தின் கழுத்தில் கட்டுங்கள். ஆகட்டும், என் மகன் வருகிறான் என்று கேட்கிறீர்கள். யாம் புகழ நான் விடவில்லை. இந்த அலிகதத்தை படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய மகேந்திர சக்தி அவர்களுக்கு வணக்கம். குருதேவா, அந்த சொர்ண மஞ்சரி மகா மாயக்கார். அவளுடைய கடந்த வாழ்க்கை களங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன். அந்த பாவியையும் அவள் பெற்ற பாவ உருவத்தையும் நாடு கடத்தினால்தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பேன். இதை எழுதுறது மனிதரா? இப்படிப்பட்ட பாவியா என் வயிற்றில் விழுந்தான்? அத்தே அப்படி சொல்லாதீர்கள். ஆசை கூற வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா? இனி அவனை பற்றி பேச வேண்டாம். இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அருகதை இல்லை. அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இங்கு இடமே. சொன்னா என்னை மன்னி எங்களத்தை. சொன்னா அவன் உன்னை என்ன மதித்தோ தகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே, தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே. தீர்ந்தது. இன்றோடு எனக்கும் அவனுக்கும் உள்ள பந்த பாசம் மாற்றிவிட்டது. அத்தே, இந்த பாக்யவதி மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மகனை அவமதித்து பேசலாமா? அவர் சொன்னது போல் நான் பாவிதான். சொன்ன பதிக்கு சேவை செய்யும் பாக்யம் இல்லாத நான் பாவிதானே. அவர் என் தெய்வம். அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை. சொன்ன ஒரு பாவமும் அறியாத நீ வீண் பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி அம்மா உயிர் வாழப்போகிறார்? இந்த பச்சளம் பாலகனை எப்படி பாதுகாப்பார்? தலையெழுத்து தப்ப முடியுமா?
அனாதையான என்னை அன்னை போல் ஆதரித்தீர்கள். கையில்லாத பாவினா கரம் குவித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது. அத்தை, என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீர்வதியுங்கள் அத்தை. குருதேவா, அவர் உத்தரவுப்படி எங்களை வெளியேற்றுங்கள். தங்கக் கரங்களை தகர்த்தெறியுங்கள், ஆபரணங்களை அப்புறப்படுத்துங்கள், செய்த பாவத்திற்கு சின்னமாக அவர்களை நாடு கடைத்து விடுங்கள். இதுதான் அரசருடைய கட்டளை. தலை வணங்குகிறேன். அம்மா, செய்யாத பாவம் அது பாவம், நல்ல உறவு கொண்டால் அது துரோகம். அம்மா, செய்யாத பாவம் சூழ்ந்ததே, சேராத துன்பம் சேர்ந்ததே. அது மன்னர் மாளிகை தந்த மலர், இன்று ஏழை போல் பாடுதம்மா, தாயிதைய ஊஞ்சலில் ஆடுதம்மா. காக்கவோ வழியும் இல்லை, விடுத்து போகவோ முடியவில்லை, நெஞ்சில் விழுந்த பாசமோ குறையவில்லை. அம்மா, அம்மா,
உறவனருக்கு தூரமாய் உலகத்துக்கு பாரமாய் உருகுலைந்த எனக்கு உதவி செய்ய வந்தாயா ஹனுமா? நான் காண முடியாத ஈவிரக்கு இந்த ரூபத்தில் காட்டிலே அவதரித்தது. என் குழந்தை செய்த புண்ணியத்தா நீ இங்கு வந்தாய் ஹனுமா? இனி என் குழந்தையின் பொறுப்பு உன்னுடையது. திரும்பி வந்தால் தேவிக்கு திருப்தி, இல்லை என்றால் அங்கேயே உங்களுக்கு முக்தி. ஏய் சிவசிவா, உட்காரலாண்டா.
இந்த காட்டுல எந்த குட்டியடா கிடைக்கும்? ஏன்டா கிடைக்காது? ஒரு சிங்க குட்டி புலி குட்டி நம்மள ஒரு பொல்லார கிடைக்காதா? ஏண்டா சும்மா கத்துறீங்க? சுக்குல எங்கடா? சீக்கிரம் பொட்டிக்குள்ள போங்க. அழகான பொண்ணு இல்லடா? பயப்படாத, நம் பக்கத்துல தான் இருக்கேன். கணக்கு கச்சிதமா முடிஞ்சு போச்சு குருசாமி. கன்னி பெண்கள் 100 பேரையும் சேர்த்து கட்டி காளிய மன்றாடலாம். ராஜகுரு, இவனுக்கு இருக்கிறானே கன்னி பெண்களை வரவழைக்க காரணம். எதுவா இருந்தா நமக்கு என்ன? வா போகலாம். முடியாது, இவனுக்கு ஒரு முடிவு கட்டாது இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அருகிலாவது அமர் சந்திரா, கடைசி முறையாக உன் கட்டழகை கண்குளிர காணலாம் என்றுதான். காமினி, உன் இதயம் இறங்கினால் என் சாபமும் பாபமும் விலகும் என்று எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். காமினி, உனக்கு யாரால் நேர்ந்தது இந்த பயங்கர சாபம்? நான் செய்த பாவம். பின்னுலகையற்ற கன்னியாகிய நான் மண்ணுலகை பார்க்கலாம் என்று இச்சை கொண்டு பவனி வரும்போது மாமுனிவரே, கொடி போல விளையாடு சடைமுனிவரே, மலர் போல மலர்ந்தாடு மறைமுனிவரே. தவத்தை கெடுத்த தரம் கட்ட பிழைகளை உங்கள் சபலமே உங்களுக்கு சாபமாகட்டும். மலரால் அடித்த உன் வாழ்வு மலர்க்குள்ளேயே பங்கட்டு. வேதனை தாழாமல் வெளிவந்தால் பாதிக்கப்படுவாய் கரு வந்தான். குடியால் அடித்தாயே நீ ஒரு குழுகும் இல்லாத குடியாக மாறி தவியாய் தவித்து வருவாய். மச்சத்தால் இம்சித்த மகா பாவியே நீ, மச்ச கண்ணியாகவே மாறிவிடுவாய். சுவாமி, அஞ்ஞானத்தால் செய்த அபச்சாரத்தை மன்னித்து விடுங்கள். அருள் புரிந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அபலைகளுக்கு அபயம் தந்து சாபம் தீர வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள் சுவாமி. எழுந்திருக்க.
சத்திய புருஷன் ஒருவன் உன் வசமாகும் போது தன்னால் தீரும் உன் சாபம். சுவாமி, சுவாமி, என் கதி? அந்த உத்தமனாலே நீ உன் சுயநிலை அடைவன். சுவாமி, வெண்ணிலவில் உலவிடும் எட்சக்கன்னியை தண்ணீரில் தவிக்கும் மச்சக்கன்னியாக மாற்றிவிடுவது தர்மமா சுவாமி? செய்த பாவத்தின் பலனை நீ அனுபவித்தியாக வேண்டும். வெண்ணிலவு வேளையில் இந்த சாபம் பிரிந்தவுடன் உன் ரூபமும் நீ அறிவாய். உன் எட்ட சக்திகள் கூட இந்த எல்லைக்குள் தான் சித்திக்கும். இதை விட்டு நீ வெளியேறவும் முடியாது, என் போன்றவரை துன்புறுத்தவும் முடியாது. சுவாமி, எத்தனை காலம்தான் எனக்கு இந்த சோதனை? நீ காதலிக்கும் வீரனால் ஒரு குழந்தைக்கு தாயாரால் தீரும் உனக்கு இந்த வேதம். பாக்யவதினா? இல்லை, அபாக்யவதினி. அவன் உன்னை காதலிக்க மாட்டான். அப்படி என்றால் எனக்கு விமோசனமே இல்லையா சுவாமி? இருக்கிறது. அஞ்ஞானத்தால் உன்னை பீடித்த அறுவகை குணங்களான காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள் பயங்கர உருவங்களோடு உன்னை சுற்றி கொண்டிருக்கும். நீ காதலித்தவன் உனக்காக அவைகளோடு போராடி வெற்றி பெற்றால் ஆன்று தீரும் இந்த சாபம். இதுதான் என் கதை. காமினி, அந்த முனிவரின் சாபத்திற்கு முடிவு கட்டுகிறேன். மச்சகன்னியை யட்சகன்னியாக மாற்றி விடுகிறேன். முனிவரே, அன்று நீர் குறிப்பிட்டவன் நானேதான். அறிவுக்கு சத்ருவான அகங்கார உருவங்களே, இதோ வருகிறேன். விட்டாய் காமத்தை, சாதித்து விடுவாய் உன் லட்சியத்தை, புறப்படு. சுத்த வீரனே, வென்றுவிட்டாய் குரோதத்தை, நீ நினைத்தது நிறைவேறிவிடும், புறப்படு.
சந்திரா, நான் செய்த பாவத்தால் அடைந்த சாபத்தை நீக்கி சுயரூபத்தை தந்தாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னால் நேர்ந்த இன்னல்களை மறந்து என்னை மன்னித்து விடு. க்ஷேமமாய் சென்று வா. பருங்காலத்து மகராஜன் பொறுப்பில்லாமல் யாரிடமும் எதையும் சொல்லாமல் மாயமாய் மறைந்து விட்டாய். இவ்வளவு காலம் எங்கிருந்தாய்? இப்பொழுது எங்கு வந்தாய்? எதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறாய்? எல்லாம் நாசமாகி விட்டதடா. குருதேவா, புரியும்படி சொல்லுங்கள், யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? உன்னை பிரிந்ததிலிருந்து உன் அன்னைக்கு அறிவு மங்கி விட்டது. அது மட்டுமா? பாவம், அந்த அப்பாவி சொன்னாவை நடத்தை கெட்டவள் என்றும் தீர்மானித்து கை குழந்தையுடன் காட்டுக்கு அனுப்பிவிட்டாளடா உன் தாய். அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள்? எதற்காக என் சொர்ணாவின் வாழ்க்கையை சின்னாபீனப்படுத்தினீர்? மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவள் அவள்தான் என்ற அளவில் அன்பை காட்டினீர்களே, அத்தனையும் கபட நாடகமா? பால்மனம் மாறாத பச்சளம் பால்களை கண்டால் கல்லஞ்சமும் கரையுமே. அரச பீடத்தில் அமர வேண்டிய என் அருமைமானை அனாதையாக்கி விட்டீர்களே. நீங்கள் தாயல்ல. குருதேவா, அமைதி, அமைதி. குருதேவா, அந்த லிகிதத்தை அனுப்பியது இவன் தானே? லிகிதமா? என்ன லிகிதம்? என்னவா, நீ செய்ய முடியாத பாவத்தை எங்களை விட்டு செய்ய வைத்தா. உன் வாழ்க்கையின் அழிவுக்கு நீயே வழிவகுத்துக் கொண்டாய். அவள் மாங்கல்யம் உன்னை ரட்சித்தால் அந்த மங்கையின் கூறல் உன்னை சிக்ஷிக்காமல் விடாது. அம்மா, என் கண்மு நிற்காதே. குருதேவா, என்ன இது? பைத்தியம், பைத்தியம் முத்திவிட்டது. ஆத்திரம் அறிவுக்கு சத்து. போகலாம். என்ன செய்வது? எல்லாம் தலை. நான் ஏதோ லிகிதம் அனுப்பியதாக அம்மா சொல்லுகிறார்களே, அது என்ன குருதேவா? பிரம்மா எழுதிய லிகிதம். பைத்தியம் மூத்தி விட்டது. ஐயோ, என் மனைவியும் மகனும் என்ன ஆனார்களோ? சௌக்கியமாயிருக்கிறார்கள். எங்கே குருதேவா, எங்கே? காண்பிக்கிறேன். இதில் ஏதோ மோசம் இருக்கிறது.
ஏன் இப்படி இருக்காரு? ஏன் கூட வந்தீங்க? என் விஷயத்தில் குறுக்கிடாமல் இருக்க. அகில உலகத்தையும் ஆளும் சக்தி இந்த மகேந்திர சக்தியை நாடும் பொழுது அற்ப அரசர்கள் எல்லாம் எதற்கடா? சம்ஹார கட்டம் இவனோடு ஆரம்பமாகட்டும். மகேந்திர சக்தி மகாராணி. இது என்ன துரோகம்? துரோகம் இல்லை மகாராணி, யோகம். மன்னர் குலத்துக்கு மாரக யோகம், மகேந்திர சக்திக்கு மகாயோகம். சர்வாதிகாரத்தையும் கொடுத்து சர்க்குருவாக நினைத்து இவ்வளவு காலமும் உன்னை பூஜித்து வந்ததின் பலனாயிரு. நன்றி கேட்டவன். அன்று உன் கபட நாடகத்தால் கண்ணியமானவளை, கையில்லாதவளை, என் மருமகளை பச்சளம் பாலகனோடு பரவவிக்க விட்டாய். இன்று என் அருமை மகனையும் கொன்று அரச குலத்தையே அழிக்க பார்க்கிறாயா துரோகி? அரங்கரா சிவசிவா, வரவேற்பு இல்லாமல் மகாராணி வந்து விட்டார்கள், வழிகாட்டு. எந்த வழி குருசாமி? வடக்கா தெற்கா? முட்டாள், இந்த பெரியோர்களை கௌரவமாக எடுத்துச் சென்று சித்திரவதை செய்யும் அறையில் சிங்காரமாக வையுங்கள். உடலில் உயிர் உள்ளவரை அது உன்னால் முடியவே முடியாது. உயிர் உடலில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உதவி செய்கிறேன். மகாராணி மரியாதையாக எழுந்திருங்கள். குழந்தை சிவா,
என்னடா இது அக்கிரமம்? நடா, எங்க இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துக்கு நடா. நடா போடா. அட பாவி, உனக்கு ஏண்டா இந்த துர்புத்தி? என்னடாப்பா செய்வேன்? நீ எந்த தாய் பெற்ற பிள்ளையோ? அம்மா, இது ஒரு குழந்தையா? ரட்சியை ஞாபகமாக கழுத்துல போட்டாயாம்மா. எங்கே சொர்ணம்? குழந்தையை ஒரு தரம் உன் கைகளால் எடுத்துக்கொள்ளுமா? பார்த்து சந்தோஷப்படுற. அடாத பழி பாவத்திற்கு ஆளானாலும் உன்னை பார்த்துக் கொண்டு உனக்காகவே நான் உயிரோடு இருக்கிறேனே. எங்கே இருக்கிறாய் கண்ணே? அனுமான், எங்களை எவ்வளவோ ஆதரித்தாயே, என் கண்மணியை என்ன செய்தாய் அனுமான்? கண்ணே அனுமான், என்னை கொண்டு விடும். கணவனையும் குழந்தையும் பிரிந்த மகா பாவினார். நீ பாவியல்ல தாய், பாவை ஒரு பண்பு நிறைந்த தேவி. உன்னால் நான் புனிதமடைந்தேன். சௌபாகியவதி, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பூலோகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போது பட்சி ராஜாவான கருடன் மோத என் தலையில் உள்ள இந்த மாணிக்கம் தவறிவிட்டது. அன்று முதல் என் வாழ்க்கையே இருண்டு விட்டது. மாதரசி மஞ்சள், நீ செய்த உதவிக்கு என் சிறு காணிக்கு இந்த மாணிக்கம். இதனால் நீ நல்ல நிலையை அடைவாய். கை நழுவு விடாமல் காப்பாற்றிக் கொள்ளம்மா. கைகள் இருந்தால் தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு? இல்லாமல் என்ன? உன்னை போன்ற உத்தமிக்கு உதவி செய்ததான் நான் தண்ணியனானே. அம்மா ஏற்றுக்கும். சிவா, என் குழந்தைக்கு, நம்ம ஸ்வர்ண மஞ்சருக்கு நம்மீ தயவு பிறந்து விட்டதுனா புறப்படு, சீக்கிரம் புறப்படு. அம்மா மஞ்சள், மகிமைகள் நிறைந்தது இந்த மாணிக்கம். இதை கையில் வைத்திருப்பவர்களுக்கு இதன் ஒளியினால் எதிரிகள் வசமாய் கைப்பொம்மையாக ஆடுவார். மேலும் மனதில் நினைத்ததெல்லாம் இந்த மணியிலேயே காணும். அப்படியா? மகிமையுள்ள மாணிக்கமே, என் மகன் எங்கே? என் செல்வம், என் மகன் என் தந்தையிடம் இருக்கிறானா? சிவா, என் செல்வத்தை அழைத்து வருகிறாயா? மாணிக்கமே, என் கணவர் எங்கே இருக்கிறார்? உன் மாங்கல்யத்தின் மகிழியை, உன் மணாளனை காப்பாற்று. இதன் ஒளியின் உதவியைக் கொண்டு உன் கணவனை அடைந்து கொள். கேவலமாகச் செல். Hey!
தலை வணங்குங்கள். தாயை மதிக்காமல் சதியை புரிந்த சண்டாளா மூடா மூடுவாயை. Thank you.
சுவர்ணா, சுவர்ணா, என் சுவர்ணா, உன் கைகள், உனக்கு கைகள் எப்படி வந்தன? இதோ நாகராஜன் கொடுத்த இந்த மாணிக்கத்தால் தங்கள் தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து விட்டது. இதன் மகிமையா அந்த மாயாவும் துறந்து விட்டான். அந்த பாதகன் செய்த சரியா அடாத பரிபாவத்திற்கு ஆளாய் படாத கஷ்டங்களையும் அனுபவித்தான். என் மகன் எங்கே, எங்கே என் செல்வம்? வருகிறார், என் தந்தை அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படியானால் உடனே அந்த காதகன் குகையில் தவிக்கும் கன்னி பெண்களுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு மாமாவையும் மகனையும் சந்திப்போம். நான் போகலாம். அம்மா, மகளே, அத்தை, அண்ணா, கலைச்சி, சிவா, ஏண்டா இங்க இருக்கு? அது என் தந்தை வருகிறார், உங்கள் தாரனோடு வருகிறார். கண்ணே, என் செல்வமே, என் செல்வமே. இதோ செல்வம், இவன் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த மணியன் கைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் என் செல்வத்தை என்னிடம் கொடு. கொடுக்க வேண்டுமா? இதோ ரோஷி, உயிரை வாங்கிவிடுகிறேன் பா. உட்காருங்கள். உங்களுக்கு என் நன்றி, உங்களை என் உயிருள்ள வரையில் மறக்க மாட்டேன். மங்களம் உண்டாகட்டும்.